ஹாய் பியூட்டிஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி வந்து மீன் வறுவலுக்கு ஒரு 10 மீன் எடுக்கிறேன். சங்கரா மீன், ஏன்னா எங்களுக்கு சங்கரா மீன் தான் ரொம்ப பிடிக்கும். முதல்ல சங்கரா மீனை தயிர் கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் காரத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள், ஜீரகத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம், வறுத்த மீனுக்கெலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க மீனில் வந்து எல்லாம் நல்லா ஒட்டுறதுக்காக. இந்த போட்டிருக்க மசாலாலாம் மீனில் அப்போ தான் நல்லா ஒட்டும் எண்ணெய் ஊற்றுனா. நல்லா ஒட்டுது பாருங்கள், இந்த மசாலாலாம் எண்ணெய் ஊற்றினா தான் ஒட்டும். அப்புறம் தண்ணி கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க, அப்போ தான் இந்த மசாலாலாம் அதில் ஊறும். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க, அப்போ தான் எல்லா இடத்துக்கும் பரவும். அதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் நேரம் ஊறணும். அது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். தோசைக்கல்லில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஃப்ரை பண்ண மீனை ஃப்ரை பண்ண நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த மீன், அதை எடுத்து போட்டு இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் சிம்மிலே வைங்க. அடுப்பு கொஞ்சம் சிம்லே வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க மீனெல்லாம். திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட மீன் வறுவல் ரெடி. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட ஆனியன் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். 1, 2, 3, 4, 5 பியூட்டிஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.